வெளிப்படும் பொழுது அவர்களை தரிசிக்கிறதுனால அவருக்கு ஒப்பாக போவதில் அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவராக வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தம் உள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்தி குறித்து கொடுக்கலாம். அவர் சுத்தம் உள்ளவராக இருக்க அவரை மாறி தன்னை சுத்தம் பண்ணி கொடுக்கலாம். கர்த்தர் நாமத்துக்கு சுகம் உண்டாவதாக ஆவரி. தப்பு 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 எல்லாம் தப்பு செய்து செய்து வாயை தொடச்சிக்கிட்டு பொய்யா சொல்லிட்டு வாயை தொடச்சிக்கிறது, அசிங்கமாக பண்ணிட்டு கவலைப்படாமல் இருந்துக்கிறது, பேருக்கு ஏதோ அறிக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறான். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் அவர் தங்களை சுத்திகரித்து கொள்ளுகிறாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்குது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம் அறிக்கை. இதுக்கு சிலருக்கு ரொம்ப அசிங்கமான உபதேசம் போல தெரிகிறது. இது அசிங்கமல்ல, வசனத்தில் உள்ளது, உனக்கு புரிய மாட்டேங்குது. பாவம் செய்யணும்னு உனக்கு ஆசை, அதனால அந்த பாவத்தை மறைச்சு 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 வாழுகிறது. அதுக்காக பாவம் செய்துக்கிட்டே இருக்கு. அறிக்கை செய்தால் இன்னொரு தடவை அறிக்கை செய்தா என்ன அப்படின்னு கேட்டுவா இருப்பார், பயந்து போய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. யாக்கோபு 5:14. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவருக்கு ஜெபம் பண்ண கடவுள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாடியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனுக்கு அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருத்தருக்காக அறிக்கை செய்யலாம். நான் இப்படி தப்பு செய்து போட்டேன், வேறுபடியாக ஜபிக்கலாம். ரெண்டு பேர் சேர்ந்து ஜபிக்கிறாங்க. அறிக்கை, ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை. இந்த அறிக்கை காரியத்தை குறித்து என்னுடைய அனுபவம் இப்படி தான். நான் வேறு சபையில் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். சபைக்குள்ள புதிய சிலம் சபைக்கு நான் வந்தேன். அங்கே போன உடனே இந்த ரெண்டு ஐயாக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. எங்கள் ஊரில் ஒரு பாலடைந்த மண்டபத்தில் ஒரு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அங்கே போன உடனே, பிரதர் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க. என்ன அறிக்கையா? ஏன் நான் பாவத்தை அறிக்கை செய்யணுமா? இவர் சொல்கிறார், அறிக்கை செய்வோங்க. இப்போ என்ன தான் கெட்டு போச்சு, நான் ஒன்றும் பெரிய பாவம் இல்லை. நான் இந்த விக்கிரகத்தை இப்படி செய்தேன், வழிபட்டேன், இந்த வைக்கிறதுக்கு பொருத்தனை பண்ணினேன், இதை பூசித்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன், அந்த அறிக்கை செய்தேன் பாரு. அதுக்கப்புறம் தான் அதனுடைய மகிமை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது போன உடனே அடுத்த குப்பை வெளிப்பட்டது, அதை அறிக்கை செய்த அடுத்த குப்பை வெளிப்பட்டது, அதை அறிக்கை செய்த அடுத்த குப்பை வெளிப்பட்டது. இப்படி குப்பை குப்பையாக அடைச்சு நிறைய பேர் வீடுகள் நம்ம பின்னாடி போட்டிருக்கான் பாருங்க. குப்பை போட்டு குப்பை போட்டு குப்பை போட்டு கடைசியில் மண்ணை போட்டு மூடி பில்டிங் கட்டிடுவான். ஒரு நாள் பில்டிங் கீழே விழும். தோண்டி தோண்டி பார்த்தா குப்பை குப்பை குப்பை, குப்பைக்கு மேலே குப்பை, குப்பைக்கு மேலே அதே மாதிரி தான். இந்த பாவச்சேவியா அதை அறிக்கை செய்யாமல் மூடி மூடி மறைச்சிக்கிட்டு அப்புறம் வெள்ளை நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். கத்திற்கும் ரொம்ப சுத்தமான மனசாட்சியாக இருக்கிறேன். உள்ள எல்லாம் அழுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அதுபோல் நீங்கள் உங்கள் சுத்திகரிப்பு செய்து கொள்ளணும். எப்படி என்னால் முடியலையே அப்படின்னு சொன்னால், முடியாட்ட இது அறிக்கை செய்து ஒருவருடைய ஜெப உதவியை தேட வேண்டும். ஒரு வசனத்தை நீ வாசிப்பார். இவைகளெல்லாம் வசன ஆதாரத்தின்படி மிகவும் சரியான. சகோதரன் ஒருவரும் பாவம் செய்ய நீ காண்பாயானால் அவனுக்காக நீ வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்புறம் அவனுக்கு ஜீவனை கொடுப்பான். இது 1 யோவான் 5:16 வாக்கியம். அப்போ நீ ஒரு சகோதரன் பாவம் செய்ய கண்டான், எப்படி காண முடியும்? நீ தான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிய. அப்புறம் அடுத்த ஆள் எங்க பார்க்க தெரியவே தெரியும், பாவியாகவே இருப்பார். ஆனா ஐயா நான் இப்படி தப்பு செய்துட்டேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, உடனே ஒரு உஷாராகி போசாத்தான். இந்த பயனை நீ இப்படி பிடிச்சி பாவம் செய்ய வச்சுக்கிட்டு இருக்கிற அசுத்தாவிய விலகி போ, அதட்டி விட்டுவாரு, பேய் போயிடுவான், விடுதலை பெற்றுவான், ஹாலோ ஐயா ஜீவன் கிடைச்சிருங்கய்யா. அதை சொல்லாம வச்சேன்னா அதனால இது அறிக்கை வந்து அது ஒன்றும் நானும் கள்ள போயிருக்க பாஸ்டர்ஸ்கள் நிறைய பேர் அது மிஸ்யூஸ் பண்ணுவான். அவங்கள பற்றி நமக்கு என்ன கவலை, நாம சரியா இருக்கிறோமா? அதெல்லாம் ஒழுங்கா இருக்கிறாங்க. யாரும் ஒருவர் அறிக்கை செய்தாங்களோ அதை ரகசியமாக அவன் காக்க வேண்டும் என்று அந்த மாதிரி அதை கவனத்தோடு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா செய்யுங்க. இல்லை இல்லை நான் அப்படி இருந்துட்டு போகிறேன், என் காரியங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நான் தரிசிப்பதினால அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசு அவர் ஏன் இன்னும் வராமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு? சீக்கிரம் வர்றேன் சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் வந்து ஜபிக்கவே இல்லை, ஐயா வாங்கன்னு சொல்லி நாம் கூப்பிடவே இல்லை. அதனால ஒருவேளை அவர் வராமல் இருக்கிறாரா? இல்லை, அவர் ஏன் வரல தெரியுமா? அவர் மனுமக்களை நேசிக்கிறார், அவர்களிடத்தில் அன்பாக இருக்கிறார். அவன் கெட்டு போயிடக்கூடாது, அவன் ரட்சிக்கப்பட வேண்டுமே. இவன் வந்தா அவன் அழிஞ்சு நரகத்துக்கெல்லாம் போயிடுவான். அவன் எப்படியாவது காத்து விட வேண்டுமே என்பதற்காக அவர் தாமதமாக இருக்கிறார் என்று அவருடைய அப்போஸ்தலர்கள் சொல்கிறார். பாருங்க, ரெண்டு பேரின் புஸ்தகம் 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதான் எனக்கு காரணம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதோ சீக்கிரம் வருகிறேன். ஆமென். இயேசுவே வாரு. அதை மாதிரி இது மேலே நம்முடைய ஜபத்தை கொஞ்சம் அப்படி மாற்றுவோம். கத்தாவே கத்தாது, கத்தாவே கத்தாது, எனக்கு வரவேண்டிய பணம் வந்தே ஆக வேண்டும், அது வராமல் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். பாரும் ஆண்டவரே, நான் குடும்பமாக உபவாசித்து ஜபம் பண்ணுகிறேன். இப்படி நேரத்தை வேஸ்ட் பண்ணுங்களை விட்டுட்டு ஆண்டவரே பாருமையா, இது வந்துட்டா எல்லாம் கேடும் போய்விடுமே, நிரந்தரமான விடுதலை உண்டாகி விடுமே. அவர் ரட்சிப்பின் அதிபதி, நம்முடைய ரட்சகர், முற்றும் முடிய எல்லா தீங்கினின்றும் ரட்சித்து, இனி உனக்கு பசியில்லை, இனி உனக்கு தாகமல்ல, இனி உனக்கு கண்ணீர் இல்லை, இனி உனக்கு அழுகையல்ல, இனி உனக்கு சாபம் இல்லை, இனி உனக்கு வேதனை இல்லை, இனி உனக்கு வியாதி இல்லை, இனி உனக்கு மரணம் இல்லை, நீ சுகமாக இரு. எட்டானது நித்திய நித்தியமாக சுகமாக இருக்கிறதுக்கு வழி செய்வே என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அது நிறைவேற காத்திருங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இனிமே இயேசு வர வேண்டும், அதுக்காக நாம் சபை அந்த வேலையை சார்ந்து ஆயத்தப்பட வேண்டும். நாமும் ஆயத்தப்படணும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். இனிமேல் நம்முடைய ஜெபத்தை இந்த பக்கமாக கொஞ்சம் திருப்புவோம். இந்த தேவையில்லாத ஜெபத்தை விட்டுட்டு எப்படி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது, அந்த வாக்கு தத்துவம் நமக்கு பலிதமாவது எப்படி என்கிற காரியத்தில் கவனத்தை செலுத்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அவசியம் அல்லவா? இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் புத்தகத்தை மட்டும் வச்சு நம்ம பேசியிருக்கோம். இன்னும் மற்ற புத்தகங்களெல்லாம் நிறைய அறிய வேண்டுவது இருக்குது. முயற்சி எடுங்க, முயற்சி எடுங்க, திரும்ப திரும்ப படிங்க, கவனத்தை இந்த பக்கம் செலுத்துங்க. தேவன் சன்னிதானத்தில் காத்திருங்க, காத்திருந்து நாம் இந்த வரப்போகிற இந்த ஆசீர்வாதத்தை, இந்த மேன்மையான வாழ்வை, இந்த மகத்துவத்தை நாம் அடையவும் அதில் பங்கு பெறவும் கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அதற்காக நாம் கிரியை நடப்பிப்போமாக. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். இந்த முழு நிலை நமக்கு கிடைச்சிட வேண்டும், அதுக்காக பிரயாசப்படுங்க. இப்போ நல்ல எண்ணங்கள்